இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்துல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு பெத்தவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை என்னன்னா சார் கல்யாணம் கல்யாணத்துக்காக சொல்லுங்க கல்யாணத்துக்காக சொல்லுங்க கல்யாணம் லேட் ஆயிட்டே இருக்கு இப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க ஜாதக ரீதியா பார்த்துட்டீங்கன்னா சூரிய பகவான் அதாவது தோஷத்துல இருந்தாலோ குரு சுக்கிர பகவான் தோஷத்துல ஏழாம் இடம் தோஷம் பெற்றிருந்தாலோ ஐந்தாம் இடம் தோஷம் பெற்றிருந்தாலோ இரண்டாம் இடம் பலம் பெறாம இருந்திருந்தாலோ திருமணம் அப்படிங்கிறது தடைகளாகும் அது ஜாதகத்தை பார்த்து நம்ம தெளிவு பண்ணக்கூடியது இருப்பினும் பொதுவான பலன்கள்ல நம்ம வந்து திருமணத்துக்காக நம்ம வேண்டக்கூடிய விஷயங்கள் ஏராளமா இருந்துருக்கு அதுல சட்டுன்னு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது திருமண காரியங்கள் அதாவது திருமணம் நடைபெறுவதற்கு உண்டான அற்புத மந்திரம் அற்புத பூஜைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் சித்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டோம் ஆனால் தனித்தனி ஜாதகத்துக்கு தனித்தனியான பலாபலன்கள் இருக்கும் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் கல்யாணத்துக்கு உண்டானது எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது துர்காம்பாள்கிட்ட வேண்டிக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் ஒரு மஞ்சள் மஞ்சக்கிழங்குல அழகாக வெத்தலையை மடித்து அதாவது வெத்தலைக்குள்ளே மஞ்சக்கிழங்கை மடித்து அது விரலி மஞ்சளாக இருக்கலாம் இல்லைன்னா உருண்ட மஞ்சளாக இருக்கலாம் அழகாக மடித்து அதில் மஞ்சக்கயிறை அழகாக கட்டிக்கணும் அப்படி கட்டிட்டு நீங்கள் கோயிலேருந்து சுவாமிகிட்ட கொடுத்து சுவாமி கழுத்தில் கட்டலாம் அப்படிலாம் சுவாமியினுடைய திருப்பாதத்தில் வச்சுடலாம் வெத்தலை பார்க்க வச்சு அது மேலே ஒரு அந்த மஞ்சக்கிழங்கு அதாவது அந்த திருமாங்கல்யத்தை வைக்கலாம் அப்படி வச்சு விட்டு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் நான் சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது நல்லது இதை நம்ம வீட்டில் பண்ணிக்கலாமா தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படி வீட்டில் பண்ணிக்கிறதுனா எப்படி பண்ண சுவாமி படத்து முன்னாடி இதை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை கோயிலில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா துளசி முன்னாடி பண்ணிக்கலாம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் சப்போஸ் நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் எனக்கு சௌரியப்படாதுன்னா வெறும் மஞ்சக்கிழங்கை கையில் வச்சுன்னு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இந்த மந்திரம் இதோ நித்திய சகல கல்யாணி சர்வைஸ்வர்ய பிரதாயினி நித்திய சகல கல்யாணி சர்வைஸ்வர்ய பிரதாயினி நித்திய சகல கல்யாணி சர்வைஸ்வர்ய பிரதாயினி அம்மா தாயே எனக்கு இந்த அனுகிரகத்தை கொடு திருமண வரத்தை கொடுன்னு வேண்ட 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 நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மஞ்சளை வச்சுட்டு டெய்லி சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் அதே மாதிரி அந்த கோயிலில் வைக்கக்கூடிய அந்த திருமாங்கல்யத்தை திருப்பியும் நீங்கள் அடுத்த நாள் போகும்போது புதுசாக அப்படி வச்சுக்கணும் அப்படி வைக்கும்பொழுது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் வீட்டில் கையில் வச்சு பூஜை பண்ணுறது மட்டும் அதே மஞ்சளை வச்சுட்டு பூஜை பண்ணிக்கிறது தப்பு கிடையாது அதே மாதிரி வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது அதே மஞ்சளை வச்சு பண்ணிக்கிறது தப்பு கிடையாது கோயிலில் மட்டும் வைக்கும்பொழுது டெய்லியும் ஒன்று இந்த மஞ்சக்கையில் வச்சு சுவாமியினுடைய திருப்பாதத்தில் வச்சு வேண்டிக்கிறது நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி நம்ம வேண்ட 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 கோயிலில் வைக்கக்கூடிய இந்த மஞ்சளையோ அல்லது நம்ம கோயிலில் பூஜை பண்ணும்போது அந்த வைக்கக்கூடிய அந்த மஞ்சக்கயிறோட வச்சது யாராவது ஒரு சுமங்கலி சுவாசினி என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துண்டா அப்படின்னு சொன்னால் உடனே அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எடுப்பாளான்னு நம்ம வச்சு பார்த்துட்டே இருக்க வேண்டாம் தானாகவே அந்த காரியம் நடக்கும் நீங்கள் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த பிரார்த்தனையும் இந்த மந்திரத்தையும் ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சீக்கிரமாக திருமண வரன் அமையறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு மந்திரத்தையும் ஒரு பூஜையும் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி